அம்மா குப்பா குப்பா அம்மா குப்பா போடுங்கம்மா அம்மா குப்பா குப்பா அம்மா குப்பா காலங்காத்தால ஓம் ஜெயம் முடிச்சிட்டேனா புவனகரை வணங்கணும் மாதிரி ஐயா கொஞ்சம் தண்ணி குடியா தண்ணியில கடம்பாக்க தெரிஞ்சவங்களுக்கு குப்பை பிரிக்க தெரியலையே. என்னையா குப்பையை பிரிச்சு போட்டு இருக்கீங்க? மேல இடத்துல இருந்து குப்பையை பிரிச்சுக்காங்க சொன்னாங்க ஐயா. அதை யாருங்க செய்யறா? அதான் அவங்க வேலையை சேர்த்து நான் பாத்துட்டு இருக்கேன். சரியா? யோ போகும்போது அந்த குப்பையை ஒதுக்கி விட்டுட்டு போயா. இதை பிரிச்சு கூட நேரம் சரியா இருக்குமா? நாளைக்கு வந்ததும் பாத்துடுறேம்மா. என்னையா பார்த்து சுதாரமா இருக்க கூடாதியா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த அப்பாவை தாங்காதியா? பார்த்து சுதாரணமா இருப்பா. வந்துருவேன். வேலை பேர லேட்டாச்சு. நான் புள்ள வேற இப்படி கிடக்கேன். நான் போலன்னா ஊரு ஊரா இருக்காத. என்ன இருந்தால காணும்? எங்கயா போன? இங்க பார், எம்முடு குப்பா கிடக்குதுல. உனக்கு என்ன? நீ சாப்பிட்டு போயிருவ. எங்க குழந்தைகளுக்கு கண்ட கண்ட நோய் வந்து சேரும். நல்லா கேளுங்கம்மா. முதல்ல நீ சுத்தமா வச்சிருக்கீங்களா? போய் பாருங்க ஒருத்தர் வீட்லயும். தம்பி உங்க வேலையை பத்துட்டு போயா? அவர் வாங்குற சம்பளம் தான் வேலை பார்க்க சொல்லுது. அவர் வாங்குற சம்பளத்துல 5000 கூட போட்டாரு. அந்த வேலையை நீ பாப்பியா? வேலைங்கிறது பொதுதானையா? நீ காலால் எட்டி வதைக்கிறத அவர் கையால் அடுறாரு. உன்னாலும் ரோட்ல குப்பை எடுத்து போட சொல்ல. வீட்டுல இருக்க குப்பையை ஒழுங்கப்படுத்து. அவர் மனுஷன்தாயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போடுற குப்பைனால பாக்டீரியா வைரஸ் ஏது உருவாகிடும். குழந்தைங்க மேல பட்டு காய்ச்சல் இருமல் பேரு ஆஸ்பத்திரிக்கு அலையோ அட நடந்துங்க. காசி மனசு நாசமாக்கினதான் மிச்சம். குற்றமலையும் தேங்குற நேரி பூமி கிடையாது. விடாம பூமி தாய் சங்கு பிடிச்சி நிக்கிறியா? இந்த பிளாஸ்டிக் கிரபை பிசாசு. அப்படி தடுக்க போற ஒவ்வொரு மலைத்திலையும் நீர் இல்லையா? நம்ம உசுறு, நம்ம உசுறு நம்ம தான் காப்பாத்தணும். இங்க குப்பையை மட்டும் பிடிச்சு விடுத்தா போதும். மக்கிற குப்பை ஏக்கோரமாகவும் மக்காத பிளாஸ்டிக் தாரில கலந்து ரோடு போடுறதுக்கும் தென் அதை மறுசுழற்சி பண்ணி பல பொருட்களை தயாரிக்கலாம். பல பேருக்கு வேலையும் கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்ல, ஏன் விளையிற நிலத்துல இல்ல வீணா பல குப்பையில மீத்தி எடுத்து கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? குப்பை போடுவவர்களை கௌரவமாகவும்
அதை அள்ளுபவர்களை கேவலமாகவும் பார்க்கின்ற உலகமடாயது. அரசு எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்கள் கைகோர்த்தால் மட்டுமே அது சாத்தியம்.